வெல்கம் டு பிரியாணி மாஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிஷ் எஸ் நான் பட்டர் நான் அண்ட் கடாய் வெஜிடபிள் யூஷுவலா இது நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம் அது சாப்பிடணும் ஹோட்டல் தான் போகணும் ஸோ நம்ம ஹோட்டலோட சூப்பரான டேஸ்ட்ல இப்ப நம்ம இங்க செய்ய போறோம் ஓகே வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் நான் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு ஒரு 300 கிராம்ஸ் தேவையான உப்பு ஈஸ்ட் இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரை ஈஸ்ட் கூட வாங்கிக்கலாம் ட்ரை ஈஸ்ட் வாங்கி ஆக்டிவேட் பண்ணி கூட போட்டுக்கலாம் பட் இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் டேரெக்டாகவே மாவில் ஆட் பண்ணி பசிச்சிருவேன் அப்புறம் எண்ணெய் தண்ணி அப்புறம் சுகர் சுகர் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ்ட்டு ஜஸ்ட் இது 1 டீஸ்பூன் தான் வரும் தண்ணி தண்ணி வந்து மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஸோ வாங்க இப்போ எப்படி மாவு பசிச்சு நான் சொல்லித்தரேன் இப்போது மாவு எடுத்துக்கோங்க இதுமாதிரி லைட்டாக ஒரு குழி பிடிக்கோங்க ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு சொன்னால 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு அப்புறம் சுகர் 1 டீஸ்பூன் சுகர் ஏன் போடுறோன்னா சுகர் போட்டால் ஒரு கலர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு சுகருக்கு அப்புறம் ஆயில் அப்புறம் தேவையான உப்பு ஓகே இது லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அந்த ஈஸ்ட் வந்து ஃபுல் மாவுலையும் பரவட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா சாஃப்டாக பேசணும் நீங்கள் ஸோ மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக பசியணும் நம்ம ஸோ நான் இதுமாரி சர்ஃபேஸில் மாற்றிட்டு நம்ம இதுமாரி நீட் பண்ணோம் நம்ம பரோட்டாக்கு பண்ணோம் தெரியுமா இதுமாரி நீட் பண்ணோம் மாவு இதே ஸோ இதேமாதிரி நீட் பண்ணிவிட்டு மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு இப்போ ஸோ இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா மாவை டக் பண்ணிவிட்டு இதுமாரி டக் பண்ணிட்டு லைட்டாக இப்போ பாத்திரத்தை மாற்றிருங்க லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸ் 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க மாவு இப்போ இருக்கிறத விட டபுளாகி வரும் அந்த ஈஸ்ட் போட்டோம்ல அதனால ஃபெர்மெண்ட் ஆகி டபுளாகி வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் இப்போது 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வச்சிருந்த சைஸ் எப்படி இருந்தது இப்போ பாருங்க நல்லா மாவே பொங்கிடுச்சு ஆக்சுவலாக அந்த பிளேட்லேயே ஒட்டிகிட்டு இருக்கு ஸோ நல்லா மாவு பொங்கி வெளில வந்துச்சு பாருங்க ஸோ இதான கரெக்டான பதம் நம்மளோட நம்ம இந்த உள்ள இருக்க ஏர்லாம் ரிலீஸ் பண்ணணும் ஸோ நல்லா இப்படி குத்திக்கோங்க குத்திட்டு பாருங்க மாவு இப்போ எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க ஸோ நல்லா குத்துங்கிற மாதிரி அப்போ தான் உள்ளே இருக்க இந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆகும் ஸோ நம்ம இப்போ உருண்டை உருட்டி வச்சாச்சு இப்போ வாங்க நம்ம திரட்டிட்டு நான் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் மாவு இப்போ வந்து மாவு லைட்டாக மேலே போட்டுக்கோங்க லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி போதும் இந்த திக்னஸ் போதும் இப்போது நம்ம ஸ்டவ்வில் தான் சுட போகிறோம் ஆனால் இது வந்து நம்ம தந்தூர்லேயோ இல்லை ஓவன்லேயோ சுட போகிறதில்ல ஸ்டவ்வில் தான் ஸ்டவ்லேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த தந்தூர் மாதிரியே இந்த தந்தூர் ஸ்டைலே சுடுறோம் சரிங்களா இப்போ எப்படி சொல்கிறோம் எப்படி சுடுறதுன்னு அதை சொல்கிறோம் பாருங்க இதுமாரி ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நானே இதுமாரி வெறிச்சிக்கிட்டு அது லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு சைடில் வாட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் வீட்டில் தோசை கல் இருக்குல்ல அதில் கூட செய்யலாம் இதுமாதிரி தண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த நானில் ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க இந்த நான் இந்த பேனில் இப்படி ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது நல்லா ஸ்டிக் ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே இந்த சைடில் திருப்பிக்கிட்டு அந்த ஃப்ளேமை கொஞ்சம் மேலே அப்படி தூக்கி காட்டுங்க ஒரு 1 to 2 மினிட்ஸ் இதேமாரி காட்டிட்டுருங்க நல்லா குக் ஆகிடும் அப்புறம் ஃப்ளேம் லைட்டாக குறைச்சிக்கோங்க ஸோ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதேமாரி இந்த ஹை ஃப்ளேமில் மேலே கொஞ்சம் தூக்கி காட்டிகிட்டே இருந்தோம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் சூப்பராக குக்காக இருக்கும் பாருங்கள்
पाती कुक सो इत सैड कुक सो फ्लेम हाई वो जस्ट और वन मिनट अब विटर अंद सैड कुक अदको नम्बर एम रिमूव पड़ो इन सूपर रेडी आगे सूपर साफ्ट साफ्टा वह पांग ना कुक ना इटा और स्पून बटर उटे बटर मेल अप्ले पड़ा बटर अप्ले पड़ी बटर नान बटर नान रेडी फ्रेंड्स साफ्टान बटर नान रेडी नम्ब कड़ाई वेजिटेबल पार्ट टू पाकल ओके बाय बाय।